today. Balangubavar, Dr.J. Jhonson, BS, MS, MD. மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நம்மிடையே சென்னை டி நகரில் இயங்கி வரும் செயின்ட் ஆண்டனி சித்த வைத்தியசாலையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்கிட்ட உடல் பலவீனம், நரம்பு தளர்ச்சி நோயெல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம், சித்த மருத்துவத்தில் என்னென்ன தீர்வு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்திய மருத்துவத்துறையில் பாளையங்கோட்டை தமிழ்நாடு அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து 1992 டாக்டர் ஜே ஜான்சன் BS MS சென்ட் அந்தோனியார் சித்த வைத்தியசாலை. குழந்தை இல்லாத தம்பதிகள், பெண்களுக்கான நீர்க்கட்டி, ஹார்மோன் பாதிப்புகள், சர்க்கரை நோய்கள், தோல் நோய்கள், ஆண்களுக்கான மறைமுக பிரச்சனைகள் போன்ற அனைத்து நோய்களுக்கும் முழுமையான நவீன மருத்துவ பரிசோதனையின் அடிப்படையில் தாய்ப்பாலுக்கு நிகரான சித்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பார்வை நேரம் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. வெளியூர் முகாம்களோ கிளைகளோ எங்கும் கிடையாது, சென்னை டி நகரில் மட்டுமே. மேலும் தொடர்புக்கு டாக்டர் ஜே ஜான்சன் BS MS செயின்ட் அந்தோனியார் சித்த மருத்துவ நிலையம், எண் 37/6 நடேசன் தெரு, தீநகர் பேருந்து நிலையம் அருகில், தீநகர், சென்னை 617. மாம்பலம் ரயில் நிலையம் அருகில், 9841091940044235651. டாக்டர் ஜே ஜான்சன் BS MS செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், நம்பர் 37/6 நடேசன் ஸ்ட்ரீட், நியர் டி நகர் பஸ் ஸ்டாண்ட், டி நகர், சென்னை 600017, நியர் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன், 9841059194, 0442435-6521. அந்தரங்க கேள்விகளும் அர்த்தமுள்ள பதில்களும், உங்களின் அத்தனை அந்தரங்க பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரே இடத்தில். சின்ன கிள்ளிக்கு தான், பெரிய கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்டணும், அதில் நோய் சரியாக இருப்பதா? அங்கே போகணுன்னு அப்படி நெரிசுகள்லாம் வரும், ஒன்றுனா வரும். அது வந்து நிறைய பிரம்மாண்டமாக உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு பரவலப்பா. நம்ம ஒரே ஆள் தான், ஒன் மேன் ஒன் ஆர்மி, ஒன் மேன் ஒன் ஆர்மி, அதுதான் டாக்டர் ஜே ஜான்சன். சுமந்த எடுப்புகள், அல்லக்கைகள், முட்டை பசங்களும் வைக்கிறது கிடையாது. அழைப்பை பார்ப்போம். ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுங்க டாக்டர் ஜே ஜான்சன். ஆ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆண்குறி வந்து இவ்வளவுதான் இருக்குங்கிற அளவு போட்டு, ஆண்குறி வந்து வயதிற்கு ஏற்றா போல உடலுக்கு ஏற்றா போல இருக்கணும், வயதிற்கு ஏற்றா போல உடல் எடை இருக்கணும்னு. உடல் எடையை அதிகப்படுத்தினா ஆணுறுப்பு சுருங்கி போயிடும், ஒரு காரணம். ரெண்டாவது வந்து ரத்தத்தில் ஹார்மோன் பாதிப்பு இருந்தால் கூட ஆணுறுப்பு சுருங்கி போயிடும், அடுத்த காரணம். மூணாவது விதைக்கோட்டையில் வெறிக்கோசில் விதைகளில் ஹைட்ரோசில் விதைகள் சுருங்கி இருந்தால், சிறு வயதில் அம்மை நோய் போயிட்டுருந்தா, சிறிய வயசில் கையடிச்சா கூட ஆணுறுப்பு சுருங்கிடும். வயது கேட்டால் போல ஆணுறுப்பு இருக்கணும். ஆணுறுப்பு வளர்ந்துலாம் வராது, ஆணுறுப்பு வந்து உடலில் பண்ணும்போது நீளணும். அக்காச்சுட்டி ஆணுறுப்பு வளர்ந்து வருது அப்படின்னு நீ நினைச்சிடக்கூடாது, அதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. ஆணுறுப்பு நீளணும், ஒரு உடலை பண்ணும்போது அந்த இடங்களில் சரியான முறையில் உடலை பண்ணணும், அதுலேருந்து வெளியே வந்துடக்கூடாது. அடுத்த அழைப்பை பார்ப்போம். ஹலோ, ஆமாம், டாக்டர் ஜே ஜான்சன் உங்கள்ட்ட நேரடி ஒளிபரப்பில் சென்னை டி நகர் நடைசந்தர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள் சார். கேரளாவிலேருந்து பேசுகிறேன் சார். மேரேஜ் 2 மாதம் ஆச்சு. வெரி குட், சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன ப்ராப்ளம்? அதான் பாத்தீங்கன்னா சார், இதுலுறவு பண்ணும்போது வலிக்குது சார், ஆணுறுப்பு வந்து வலிக்குது சார், வலி ஸ்டார்டிங் வலி எடுக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது வலிக்குதா? ஆமா, ஸ்டார்டிங் உங்களுக்கு வலிக்குதா, அவங்களுக்கு வலி, ஒய்ஃபுக்கு வலிக்குதா, சேர்ந்து வலிக்குதா? எனக்கு தான் சார் ஸ்டார்டிங். அதாவது பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது வலி எடுக்குது, அதுக்கப்புறம் நார்மல். அந்த ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 2 நிமிஷம் வலி வருது சார். பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஓகே சார், பரிசோதனை பண்ணி பார்த்து தான் அவரிய மருத்துவத்தை பண்ணணும்.
உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தாதான் வெளியே தெரியும், அப்படிதானே? கையில ஒரு வெளியே உள்ள புண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியுது, உள்ள உள்ள புண்ணு கண்ணுக்கு தெரியுமா? பண்ணுங்க, அதனால தவறு இல்ல. நமக்கு வலி வரக்கூடாது, வலி வந்துச்சுன்னா உள்ள ஃபால்ட்டுன்னு அர்த்தம். ஆணுறுப்புல வலி இருந்தாலும் விதைகள்ல வலி இருந்தாலும் உள்ள பிரச்சனை இருந்தா நமக்கு அது உடல் பண்ணும்போது தெரியும். வெளியே உள்ள புண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியுது, உள்ள உள்ள புண்ணு எப்படி தெரியும்? பரிசோதனையின் அடிப்படையில் தான் தெரியும். ஓகே, நன்றி. கீழ அட்ரஸ் பண்ணிட்டு வா. நன்றி, நன்றி. 30,000 போலி டாக்டர்கள் சித்தாவில் இருக்கிறார்கள். மண்டபம், லாட்ஜ் என ஊர் ஊராக வந்து தவறான சிகிச்சையை அளிக்கும் போலிகளைக் கண்டு ஏமாறாதீர்கள். டிவி நிகழ்ச்சிகளில் பல போலியான சாட்சிகளை பணத்திற்காக அழைத்து அவர்களை கொண்டு நம்மை நம்ப வைக்கும் போலிகளை நம்பாதீர்கள். பல போலியான விளம்பரங்களை நம்பி ஏமாறாதீர்கள். அரசு சித்தா கல்லூரியில் முறைப்படி பயின்று பலருக்கு குழந்தையின்மை, ஆண்மை குறைவு மற்றும் பல நோய்களுக்கு சரியான மருந்துகளை கொடுத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளித்துக் கொண்டு வரும் டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் அவர்கள் மட்டுமே. மக்களே, போலிகளைக் கண்டு ஏமாறாதீர்கள். உண்மையான, நம்பகமான, சிறந்த சித்தா வைத்தியத்திற்கு டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் அவர்கள் மட்டுமே. தம்பி, நான் சொன்ன பாயிண்ட் கேட்டிலா? உள்ள புண்ணு கண்ணுக்கு தெரியுது, உள்ள உள்ள புண்ணு பரிசோதனை தெரியும். அது நாடி பிடிச்சி பார்த்து வாத பித்த கபநாடி மட்டும் தெரியும். சில பேர் வந்து கண்ணாடி போட்டுட்டு பேசுகிறான். சில டுபாகூர் பார்ட்டிகள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பரிசோதனை பண்ணி தான் அவங்க எல்லாத்துக்கும் ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்க. ப்ராப்ளம் இருக்கிறனால தான் வர்றாங்க எல்லாரும், இல்லையா? ப்ராப்ளம் இல்லாமல் ஒருத்தர் வர்றாங்க, தனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அதனால வர்றாங்க. இதை பற்றி தொடர்ந்து பேசுகிற ஒரு அழைப்பு வருது, பாம் கண்டுபிடிக்கணும். பார்ட்டி என்ன சொல்லுது? நாடி பிடிச்சி பார்த்தா தெரிஞ்சிடும். ரைட்டு, உன் பாயிண்ட்டுக்கு வர்றேன்பா. நீ கண்ணாடி போடும்போது கண்டாட்டு பார்க்க கண்ணாடி போடுவியா? எப்போ நாடி பிடிச்சி பார்த்து நீ வைத்தியம் பண்ணுற, கரெக்டு. ஆ, கண்டாட்டை பார்க்காம கண்ணாடி போடுவியா? என்னப்பா கதை சொல்கிற? நாடி பிடிச்சி பார்த்து கண்ணாடி போட வேண்டியதானே? நல்ல கதை பேசுகிறேன் நான், கதை. ஆண் உறுப்பு சிறுத்து போனது என்ன காரணம்? தோண்டு போனதுக்கு என்ன காரணம்? பெரியபாளையம் பழனி சாட்சி, டாக்டருடைய மகனே தேனி மாவட்ட கம்பத்திலேருந்து வந்திருந்தாங்க. எல்லா மருத்துவமனையும் பார்த்து 10 பைசா புரோஜனம்லாம் வேண்டாம் வந்தாங்க. ரிட்டர்னில் லெட்டர்லி கொடுத்துருக்காங்க, நான் இவ்வளவு லட்சங்களை இழந்துட்டேன், என் வாழ்க்கையினுடைய குழந்தை பாக்கி இல்லாமல் பல வழியிலையும் துயரப்பட்டேன், வேதனைப்பட்டேன், சங்கடப்பட்டேன். அந்தோனி ஹாரிசன் வந்தனால எனக்கு குழந்தை உண்டாச்சு. டாக்டருக்கும் என்னோட அவருடைய குடும்பத்தாருக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை உறுத்தாக்கிறேன்னு சொன்னாங்க. நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் அருண் பிரசன்னா. நான் கம்பத்திலிருந்து வருகிறேன். இப்போது பிரைவேட் பயோடெக் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பம் ஒரு டாக்டர் குடும்பம். என் அப்பா டாக்டர். நான் திருமணம் 2000 செப்டம்பர் மாதம் 3 நடைபெற்றது. அப்போதிருந்து 2005 வரை எங்களுக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். 2005 நாங்கள் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சென்று பரிசோதனை செய்து கொண்டோம். அப்பொழுது ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி இருக்கிறது தெரிய வந்தது. அந்த ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய லட்சங்களை செலவு செய்து இங்கிருந்து அந்த மருத்துவமனையில் முடியாமல் அடுத்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். அங்கேயும் பல லட்சங்கள் செலவு செய்தோம். பின்னர் அங்கிருந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம். அங்கேயும் பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் செலவு செய்தோம். அப்படி இருந்தும் குழந்தைகள் கிடைக்காமல் 2008 வரை நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தோம். அப்போதுதான் எங்கள் நண்பர் ஒருவர் தேனாம்பேட்டையில் கிளினிக்கல் லேப் வச்சிருக்க என்னுடைய நண்பர் மன்சூர் அலிகான் என்பவர் எங்களுக்கு டாக்டரை அறிமுகம் செய்து வைத்தார். அப்பொழுது டாக்டரிடம் போய் 2008 இருந்து டாக்டரிடம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அவர் வந்து 7 பிறகு வந்து அந்த ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி லெவல் வந்து ரொம்ப கம்மியாகி அது வந்து நெகட்டிவ் லெவலுக்கு வந்து கர்ப்பமடைந்தாங்க. அந்த கர்ப்பமடைந்த பிறகு மார்ச் மாதம் 2010 வந்து எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கெங்கேயும் சென்று குழந்தை பேர் கிடைக்காமல் இங்கு வந்து அந்தோனி சித்த வைத்தியசாலைக்கு வந்து டாக்டர் ஜான்சனை சந்தித்து அவர்களிடம் ட்ரீட்மெண்ட் எடுத்து 7 காலம் நல்லபடியாக அவர் சொன்னபடி ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்ததால் எங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்து நாங்கள் பெரும் சந்தோஷத்தில் இருக்கிறோம். சோ அதனால வந்துட்டு டாக்டருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி. நினைவில் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை.
உங்களது தாம்பத்திய சிக்கலுக்கான பரிசோதனைகளும் மருத்துவமும் எங்களின் சென்னை சித்த வைத்திய சாலையில் மட்டுமே கிடைக்கும். ஆண்மை குறைவு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாக காரணம். சிறு வயதில் தவறான முறையில் கனவிலும் சிறுநீரிலும் விந்து இழந்தவர்கள், ஆண் உறுப்பு சிறுத்தும் துவண்டும் போயிருத்தல், கைகால் நடுக்கம் ஏற்படுதல், விரைவில் விந்து நழுவுதல், நீர்த்து போதல், உயிரணுக்கள் குறைவாக இருத்தல், உயிரணுக்கள் உற்பத்தி இல்லாமல் குழாயில் அடைப்பு ஏற்படுதல், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அடிக்கடி சிறுநீர் போவதால் ஏற்படும் உடல் பலகீனம், திருமணத்திற்கு பின்பு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருத்தல், திருமணத்திற்கு முன்பு தவறான பெண்கள் மற்றும் வயது அதிகம் உள்ள பெண்களிடம் உள்ள தொடர்பினாலும், பெண்களுக்கு மாதாந்திர வீட்டு விளக்கு சரிவர இல்லாமை, மாதாந்திர வீட்டு விளக்கின் போது வயிற்றுவலி, வெள்ளைப்படுதல், அரிப்பு, எரிச்சல், வேறு ஏதேனும் வீடி நோய் மற்றும் மன அழுத்தம் காரணமாகவும் ஆண்மை குறைவு ஏற்படும். மேலும் தொடர்புக்கு டாக்டர் ஜே ஜான்சன், BSMS, செயின்ட் அந்தோனியார் சித்த மருத்துவ நிலையம், எண் 37/6, நடேசன் தெரு, தீநகர் பேருந்து நிலையம் அருகில், தீநகர், சென்னை 617, மாம்பழம் ரயில் நிலையம் அருகில், 9 8 4 1 0 5 9 1 1 4 0 4 4 3 5 6 5 2 1. அடுத்து அழைப்பு வருது பாப். ஹலோ. ஹலோ. எஸ் ஐ அம் டாக்டர் ஜே ஜான்சன். சொல்லுங்க சார். ஈக்குவலா இல்ல வெதர் ரெண்டுமே? வெதர் ரெண்டு ஈக்குவலா இல்லன்னா அதை நம்ம பார்க்கணும், ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஓகே. அடுத்தால வந்து அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஆ, பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். என்ன விதைக்கூட்டை ஏதோ ஒரு விதைக்கூட்டை சைஸ் குறைவா இருக்கா, ஒரு விதைக்கூட்டை சில பேர் சுருங்கியிருக்கும், ஒரு விதைக்கூட்டை வீக்கமா இருக்கும். ஒன்றும் பயப்படாத தம்பி, எல்லாமே என்கிட்ட வந்து விதைக்கூட்டை பால்ட்டான கேஸ் தான். ஒன்று விதை வீக்கத்தில் வருது, சில கேஸ் விதைக்கூட்டையில் வெரிக்கோசி கம்பெனியில் வருது, சில பேருக்கு விதைக்கூட்டை சுருங்கின கேஸ் வருது, நிறைய பேர் உயிரினங்கள் இல்லாமல் வர்றாங்க, எல்லாமே நம்மகிட்ட இந்த கேஸ் தான். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? சரியா வந்து பாத்துட்டு போங்க தம்பி. நாளைக்கு ஒரு 11:30 வாங்க. ஓகே. நிறைய மக்களுக்கு, ஆடவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இது ஒரு பயம், திருமணம் முடிந்தா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ. என்ன பிரச்சனை? உடலுறவுல பிரச்சனை, மனைவி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, கணவனுடைய உடலுறவு செல்லாத மனைவி போயிட்டாங்க. அதாவது குழந்தை உண்டான பிறகும் கணவனுடைய உடலுறவு சரியில்லாதனால அந்த பெண்கள், சில பெண்கள் அவர்கள் உடலுறவு பண்ணாதனால வெறுத்து போயிடறாங்க. அது பெண்கள் மேலே தவறு கிடையாது, அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் பல வழிகளில், உடலில் மட்டும் இல்லை எல்லா வகைகளிலும், பொருளாதாரம், மற்றபடி தேவைகளை சந்திக்கிறது, அன்றாட வாழ்க்கையை நடத்தக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை, இரவில் தாம்பத்தியம், இல்லை பகலிலே தாம்பத்திய உறவு, இதில் தோல்வியடையும் போது அவர்கள் இந்த உடலை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு மன அழுத்தத்தில் ஏற்பட்டு மனநோய் மாறாயிரும், அவங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி தோல்வி இருக்கிறவர்களுக்கும் நம்முடைய மருந்துகள் கணவர்களுக்கு, திருமணிந்த ஆண்கள், குழந்தை உண்டானவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் எப்போவுமே ஒரு நம்ம உடலுறு என்பது அதிகமாக இருந்தால் தான் ஆயுள் காலம் கூடும் தம்பி. அடுத்த அழைப்பப்போம். ஹலோ. எஸ் ஐ ஆம் டாக்டர் ஜே ஜான்சன். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சத்தமா பேசுங்கம்மா. பெண்களுக்கு இதே மாதிரி இதை பிரச்சனை தான். மாதவிடாய் யாரை கேட்டாலும் மாதவிடாய் வரல, மாதவிடாய் வரல, மாதவிடாய் வரல, ஒரு பெரிய குழப்பம். மாதவிடாய் வரலன்னா பிரச்சனை இருக்கும். மாத்திரை சாப்பிட்டு மாதவிடாய் வருது நிறைய பேருக்கு. மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு மாதவிடாய் வருது, ஒரு அழைப்பு வருது பாப்போம். அது ஒரு நோயாகவே இப்போ வந்துடுது, நோய் மாதிரி, காய்ச்சல் தலைவலி மாதிரி, டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியா, இந்த காய்ச்சல் மாதிரியே இப்போ பையங்களுக்கு இந்த ஆண்முகரும் நோய் மாதிரியே தெரியுது, பார்க்குறதுக்கு நோய் மாதிரி ஆயிட்டு. மன அழுத்தம் ஏற்படுது, திருமண வாழ்க்கையில் தோல்வியில் முடியுது, தாம்பத்திய உறவில் ஃபெயிலியர், உறுப்பு வந்து சிறுத்து தோண்டு போய் கிடக்கு, உயிரணுக்களை ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. உயிரணுக்கள் இல்லாமல் இருந்தால் உடனே வந்து நம்ம வேறு விந்து வாங்கி ஊற்றலாமா? ஊற்றக்கூடாது. அதுக்குரிய மருத்துவ சிகிச்சை இருக்குது,
நம்ம ஊராக விட்டு விந்துக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படித்தானே தம்பி? அவருடைய உயிரினங்களை குழந்தை கொடுக்கணும். அப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். சித்த மருத்துவம் என்பது எளிமையான முறையான மருத்துவம், இதில் எந்த பிரிவுகளும் கிடையாது. டாக்டருடைய அங்கீகாரத்தை பார்க்கணும். டிவியில் பேசுகிற ஒரு பாட்டி இருக்கும், வேறு யாராவது சைடில் இருப்பாங்க, நம்ம போய் வாங்கிச்சிக்கூடாது, வைத்தியத்தையும் மாட்டிக்கூடாது. புரியுதா? ஆமாம். தம்பி தான் போனாப்பில் மசாஜ் போட போவோம். தம்பி கூடுவாஞ்சி குமாரசாமி போய் மாட்டிக்கிட்டு வெக்கப்பட்டு வந்துட்டாப்புல, பாவம் சங்கடத்தோடு வந்துட்டாப்புல. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்கிறேன், அது கவனமாக இருங்க. நமக்கு உயிரினங்கள் இல்லாமல் இருந்தால் கூட அதுக்குரிய மருந்து சிகிச்சை இருக்குது, பெயின் விளைவு கிடையாது. 2-3 மாதம் பிறகு தான் மருந்துகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எடுத்த உடனே மருந்து ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோன்னு நினச்சிடக்கூடாது, அதெல்லாம் சைடு எஃபெக்ட் ஆகிடும். எடுத்தவொடனே வேகமாக மருந்து வேலை செய்யுதுன்னா ஒன்று கிட்னி ஃபெயிலியர் ஆகும், இல்லை கல்லீரல் மண்ணீரெல்லாம் பாதிக்கப்படணும். அதனால் மருத்துவ சிகிச்சை பண்ணும்போது என்ன காரணத்தினால நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியணும், மெயினாக மக்களுக்கு, ஆண்களுக்கு தெரியணும் என்ன காரணம். அழைப்பு வருது பா. ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க, டிவி சொன்ன குறைங்க சார். அதான் உடல் ரொம்ப வெச்சோன்னு வந்துருச்சு சார். உடுப்பு கையடிக்கு பழக இருந்தது சார், இப்போ இல்லை, ஒரு 3 வருஷமா இல்லை, அப்போ இருந்தது. இல்லை, இப்போ கல்யாணம் முடிஞ்சுட்டா முடியலையா? கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் இருக்கலாம் சார். உடல் உறவு எவ்வளோ நேரம் ஓடுது? கேட்ட கேள்வி போய் பேசுங்க சார். வச்ச ஒரு கொஞ்சதே வந்துடுது சார். ஒரு 2 நிமிஷம் நிற்குமா? இல்லை சார், அதுக்குள்ளே வந்துடுது சார். 1 நிமிஷம் நிற்குமா? ஆ, வருங்க சார். ஆமாம் சார், உள்ளே வச்சோன்னே ஒரு 5-6 போகிற முறை பார்த்து உள்ளே போகும்போதே வந்துடுது தம்பி. ஆமாம் சார், வச்சோன்னே வந்துடுது சார். அப்பா வயசு என்னது? 35 சார். நாளை காலைல வந்துடுங்களேன், 11:30 எங்கே சார்? அங்கே சென்னை டீனருக்கு வந்துடுங்க. சரிங்க சரிங்க, வாங்க நான் பார்த்து சரி பண்ணி விடுறேன். வந்து சந்தோஷப்படுத்தி மாமா இன்னைக்கு ஹெல்த் டுடே வழங்குபவர் Dr.J.Jhonson BSMS MD. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டி நகரில் உள்ள டாக்டர் ஜான்சன் சார் அணுகணும், அவர் வந்து எங்களுக்கு மருந்து கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கேன் பண்ணாங்க, 2 பேருக்குமே வந்து ஸ்கேன் பண்ணாங்க. எனக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாங்க, அதில் வந்து ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் பார்த்ததில் வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி மருந்து கொடுத்தாங்க. உடனே எங்களுக்கு குழந்தை நின்றுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே குழந்தை நின்று விஷயத்தை சொல்லி ஏற்கனவே ஒரு முறை டிவியில் விளம்பரம் கொடுத்தேன். அநேக மருத்துவமனைக்கு நாங்கள் போனோம், ஆனாலும் எங்களுக்கு பலன் கிடைக்கல. டிவியில் விளம்பரம் பார்த்தோம், டாக்டர் சாரை டி நகரில் உள்ள டாக்டர் ஜான்சன் சாரை அணுகணும், ஒரே மாதம் மருந்து எடுத்தோம், அதில் எங்களுக்கு வந்து பலன் உண்டாச்சு. டாக்டருக்கு நாங்கள் ஃபோன் மூலமாக நன்றி தெரிவித்தோம். அவர் உடனே வந்து நீ டிவியில் வந்து விளம்பரம் கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. வந்து விளம்பரம் கொடுத்தோம். திருப்பி குழந்தை பிறந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். நீ குழந்தை பிறந்து 1.5 மாதம் இல்லை 1 வருஷம் கழித்து திரும்ப வந்து எனக்கு குழந்தைய கொண்டு வந்து டிவியில் விளம்பரம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரி சார், உங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீ எங்களுக்காக நீங்கள் மருந்து கொடுத்து குழந்தை உண்டாக செஞ்சீங்க, புதன்கிழமை வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தோம், விளம்பரம் கொடுத்துட்டோம். கர்த்தராகிய ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்களும் வந்து ஜான்சன் சாரை அணுகுங்க, நீங்களும் பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் நான் பேசின கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டீங்க,
இப்போது என்னுடைய மனைவி அவர்களுடைய கருத்தையும் ஆலோசனையும் நேயர்களாக உங்களுக்கு கூறுவாங்க. நீங்களும் குழந்தை பாக்கியத்தை பெற்று பயனடைங்க. போகாத ஹாஸ்பிட்டலும் கிடையாது, சாப்பிடாத மருந்து மாத்திரையும் கிடையாது. ஆனா ஆண்டவர் ஆண்ட தினமும் அழுது ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கும் பெதஸ்த ஆசீர்வாத திருச்சபையில எங்களுக்காக பாஸ்டர் எல்லாமே ஊழிக்காரங்க எல்லாமே ஜெபம் பண்ணுவாங்க. நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். குழந்தைல அது எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம் பாக்குற குழந்தையெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த குழந்தை தூக்கி கொஞ்சலாமா அப்படின்னு எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போனோம், மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டோம், டிவில விளம்பரம் பார்த்தோம். சரி போவாத ஹாஸ்பிட்டலும் இல்ல, லாஸ்டா இந்த ஒரு முறை மட்டும் இந்த சார அணுகிட்டு இனிமேல எந்த ஹாஸ்பிட்டலும் போக கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்தோம். வந்து டாக்டர் சார அணுகணும், ஸ்கேன் பண்ணாங்க, எனக்கு ஸ்கேன் பண்ணாங்க, என் கணவருக்கு ஸ்கேன் பண்ணாங்க. ஆனா எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. என் கணவருக்கு வந்து ப்ராப்ளம் சொன்னாங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எங்களுக்கும் மாத்திரை கொடுத்தாங்க. நாங்களும் மாத்திரை சாப்பிட்டுன்னு வந்தோம். ஒரு 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 மாசத்துலயே எங்களுக்கு குழந்தை நின்னுது. அந்த சந்தோஷ சாரு டெலிஃபோன் மூலமா சாருக்கு சொன்னோம். அவரும் சந்தோஷப்பட்டாங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அவர் சொன்னார ஒரு குழந்தை பிறந்த ஒரு சாட்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சாட்சி கொடுக்க நாங்க இங்க வந்தோம். ஆனா மக்களுக்கு சொல்றது என்ன வேணா, ஆனா அநேக டாக்டருங்களை பார்த்துருப்பீங்க, ஆனா அவங்களெல்லாம் பலன் கிடைக்கல. இந்த சாரை வந்து டி நகர்ல இருக்கிற ஜான்சன் டாக்டர் அணுகுங்க, அவரு அவரு கொடுத்த அந்த மருந்து மாத்திரை கண்டினியூ சாப்பிடுங்க, அவர் நல்லா பலன் கிடைப்பீங்க, குழந்தைய பெற்று சந்தோஷமா நலமா இருப்பீங்க என்று நான் மனமாற வாத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேருக்கு வீக்குதான், ஆணூர் இப்போ சுருங்கி கிடக்கு, வித கூட்ட சுருங்கி கிடக்கு, உடல் பண்ண முடியல, உயிரணுக்கள் இல்லை, எவ்வளவு பிரச்சனை. சித்த வைத்தியில் முறையான சிகிச்சையிலும் கிடையாது. நிறைய பேர் நிறைய மருந்து ஃபார்முலா வச்சுக்கிட்டு சார் அள்ள கைகள் அங்கிட்டு அம்மனை கட்டையாக சுற்றுது, அறவே காடு மாதிரி. படித்தது ஒன்று, செய்கிறது ஒன்று. முறைப்படி படிப்பு இருக்குது, பாரம்பரிய முறை. நிறைய பாரம்பரியமாக இருக்கவங்க இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில், அவங்களும் பழங்கால வைத்தியர்கள், அது தப்பு கிடையாது. இது கிராச்சி விட்டு அந்த டிகிரி இந்த டிகிரி படிச்சுக்கிட்டு அம்மனை கட்ட பயில்வே முட்டை பசங்க மாதிரி சுற்றுறான் சில பேர் சித்த வைத்தியில். எதுக்கு சொல்ற, சம்பாதிக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிற வழி இல்லையா, வக்கு இல்லையா? சித்த வைத்தியத்தில் முறையான ஒரு மருத்துவம், தமிழ் மருத்துவம், மூலிகை வைத்தியம், இந்தியர்களுக்கு மருத்துவத்தில் வந்து ஆயுர்வேத, சித்தா, யுனானி, ஹோமியோ நிறைய வைத்தியங்கள் உண்டு இந்திய மருத்துவத்தில். இதில் பிஎஸ்எம்எஸ் படிப்பு இருக்கு. இந்த மருந்து கம்பெனிகளை நிறைய பேர் என்ன செய்யறது, அதை விளம்பரம் பண்ணுறது, விளம்பரம் பண்ணி அப்படியே சரியான மாதிரி போய் சொல்றது, நாலு பொம்பளை சாட்சி சொல்றது, கவனம். அதனால் முறையான வைத்தியம், தமிழ் வைத்தியம், பின்விளைவு கிடையாது. தமிழ் வைத்தியம்னா தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, உலகத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த மருத்துவம் பொறும் பொது பொருந்தும். ஆயுர்வேதா இருக்குது, சித்தா மருந்து இருக்குது, இந்த ரெண்டுமே ரெண்டு ஒன்றோட ஒன்று ஒற்றுமையாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆமாம், என்னுடைய செல் நம்பரை கீழே நோட் பண்ணிங்க, நேரம் என்னுடைய இறுதி கட்டத்தில் இருக்கும், தப்பாக கூடாது. அழைத்தமைக்கு நன்றி. 37/6 நடைசந்தர் டாக்டர் ஜே ஜான்சன். எல்லா நாட்களும் காலைல 10-2, 6-9, ஞாயிற்றுக்கிழமைனா 10-1. யாருமே கவலைப்படாமல், சங்கடப்படாமல், வேதனைப்படாமல் அந்தோனியார் வைத்திய சேவை வந்தால் எல்லா விதமான சகல விதமான பிணிகளும் நீங்கும், ஆயுள் காலமும் அதிகமாகும். அந்தோனியார் சேவை வந்தால் தான், வரலன்னா ஐயோ கேட்டுதும். சொல்லுங்கள் சார், டாக்டர் ஜான்சன் பேசுகிறேன், சொல்லுங்கள். பேர் அஜித். வெரி குட், சொல்லுங்கள். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டா, சரி, வாழ்த்துக்கள். வேறு அப்புறம் அதெல்லாம் பயம் கிடையாது. செக்ஸுவலுக்குள்ள முழுமையான திருப்திக்கு மருந்து இருக்கு, ஒன்றும் பயப்படாமல் வந்து பாருங்க. கண்டிப்பாக, ஒன்றும் கவலைப்படாதீங்க. பெரிய வெளியூர் முகாமுக்கள்லாம் கிடையாது, அதில் நிறைய ஃப்ராடுகள்லாம் இருக்கான. பெங்களூர்லாம் வரான் நிறைய ஃப்ராடு, சித்த வைத்தியம் சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா நம்பர் சீட்டிங் பார்ட்டி தான், 420. கவனம், அழைத்தமைக்கு நன்றி. கண்டிப்பாக 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 நன்றி. இன்னொரு நிறைய மீண்டும் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் உடல் பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் டாக்டர் ரொம்பவே அழகா சொன்னாங்க. செயின்ட் ஆண்டனி சித்த வைத்திய சாலையில் உடல் பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி நோய் மட்டுமல்ல, அங்க வந்து தைராய்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி, சுகர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, குழந்தையின்மை பிரச்சனை இல்லை அப்படி இருந்தாலும் சரி, நீங்க வந்து டாக்டரை வந்து கீழ்கண்ட முகவரியில ஒரு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் போய் பாருங்க, கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் தொடர்புக்கு டாக்டர் ஜே ஜான்சன், BSMS, செயின்ட் அந்தோனியார் சித்த மருத்துவ நிலையம், எண் 37/6 நடேசன் தெரு, தீநகர் பேருந்து நிலையம் அருகில், தீநகர், சென்னை 617, மாம்பழம் ரயில் நிலையம் அருகில், 9810591445 44243565 டாக்டர் ஜே ஜான்சன், BSMS, செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், நம்பர் 37/6 நடேசன் ஸ்ட்ரீட், நியர் டி நகர் பஸ் ஸ்டாண்ட், டி நகர், சென்னை 600017, நியர் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன், 9841059490442465 6521.